தமிழ் சினிமாவை பற்றி இந்தியா கிளிட்ஸ் வந்து நிறையா இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஸோ அந்த இந்தியா கிளிட்ஸ் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனலில் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நயன்தாராவோட அடுத்த படம் யாரோட? விக்னேஷ் சிவனோட நயன்தாரா நியூயார்க்ல எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க? இது எல்லாத்துக்கும் மேல நயன்தாராவோட சிஸ்டர் இன்னைக்கு இங்க பேச போறாங்க. கொலையுதிர்காலம் ஆரம்னு பேக் டு பேக் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நயன்தாரா டேரக்டர் நெல்சனோட டைரக்ஷன்ல நடிக்கிற படம் தான் கோலமாவு கோகிலா. கோலமாவுங்கிறது கொகைனோட கோட் வேர்ட். இந்த படத்தோட ஸ்டோரி கொகைன் ஸ்மக்லிங் இது சம்பந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது கெஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த படத்துல ஆங்கர் ஜாக்லின் நயன்தாராவோட சிஸ்டரா நடிக்கிறாங்களா? இது கேட்ட உடனே ஜாக்லின்கே கால் பண்ணோம். ஹலோ ஜாக்லின், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். செம்மையான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோமே உங்களை பத்தி. ஐயோ, என்ன பத்தி? ஏன் ஏதாவது ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களோ தெரியுமா? என்னது சொல்லுங்க. நீங்க நயன்தாராவோட கோலமாவு கோகிலா படத்துல படம் ஃபுல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமா, உங்களோட தங்கச்சி இல்லையா, அதனால ஆயிடுச்சா? எப்படி இருக்கு நயன்தாராவோட வொர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா. அது வண்டர்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு லைக் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ, லைக் இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஹவ் ஃப்ரெண்ட்லி ஷீ இஸ்? நிறைய சொல்லி தராங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களோட டெபியூ மூவி, நிறைய சொல்லி தருவாங்க. அவங்க வந்து எப்பவுமே லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் தான் when I do something very பாக்கும்போது ரொம்ப ஹார்டா நல்லா லேப்ல தொடச்சுன்னா பரவாயில்ல, இந்த வாட்டி போய்க்கலாம், நல்லா இருக்கும், இந்த வாட்டி ட்ரை பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷில் பி வெரி என்கரேஜிங். ஆப்வியஸ்லி வந்து அவங்கள டக்குன்னு ஒரு டேக்ல போயிருவாங்க. சோ நல்லா சொதுப்பேன். அவங்க அதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்கோ, பரவாயில்ல போலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, வேற யாரெல்லாம் படத்துல இருக்காங்க உங்களோட செட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல? ஐ மீன் விஜய் டிவி அந்த பேக் டிராப் இல்ல, யாரும் இல்ல. ஓகே, வேற யாரெல்லாம் படத்துல இருக்காங்க? அது நான் எப்படி சொல்லாமான்னு கூட எனக்கு தெரியலையே. நான் படத்துல இருக்கிறனாலே இருக்கா கொஞ்சம் உங்க வீட்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் மூவி நயன்தாரோட சிஸ்டர் அப்படிங்கும் போது? எங்க மம்மி எப்பவுமே என்ன ஒரு ஆஸ்கர் வாங்கி சொல்லப்பட்டாங்க. ஒரு போட்டோ ஒரு இன்ட்ரோ சொன்னாங்க. நயன்தாராவோட பெரிய சொல்லிட்டாங்க கோகிலான்னு. ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட். சோ நல்லா பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு பெரிய பிரேக்கா இருக்கட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஜாக்லின். Thank you, thank you so much IndiaGlitz. Actually வந்து IndiaGlitz வந்து எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எப்பவுமே கங்க்ராட்ஸ் பண்ணிருக்கீங்க, விஷஸ் கொடுத்துருக்கீங்க. சோ தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு விஷயம் கேட்டதுக்கு ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அதோட நயன்தாரா அடுத்ததா அறிவழகன் டைரக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம்ல கமிட் ஆயிருக்காங்க. இது அபிஷியலாவே எஸ்பி சினிமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நயன்தாரா நடிக்கிற இந்த படம் தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலா ரெடி ஆகுதான். ஈரம் குற்றம் 23 படங்களை டைரக்ட் பண்ண அறிவழகன் இந்த ஒரு ஸ்டோரியை மஞ்சு வாரியருக்காக ரெடி பண்ணாரு. இன்ஃபேக்ட் கதை கேட்டு அவங்க ஓகே கூட சொல்லிட்டாங்க. ஆனா சில பல காரணங்களால இப்ப மஞ்சு வாரியர் ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போக அதே ப்ராஜெக்ட்ல நயன்தாரா கமிட் ஆயிருக்காங்க. சரி, நயன்தாராவோட அரும்படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுல, எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் சென்சார் போர்டுக்கு போய் கிளீன் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு.
ரெண்டு மணி நேரம் ஓடுற இந்த படத்துல நயன்தாரா கலெக்டரா நடிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட படங்கள்ல பிஸியா இருந்தாலும் நயன்தாரா அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கும் ரொம்ப அழகா டைம் ஸ்பென்ட் பண்றாங்க. ரீசெண்டா விக்னேஷ் சிவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக நியூயார்க் போனவங்க அங்க பல இடங்கள்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட இந்த மாதிரியான பல போட்டோஸ் அப்டேட் பண்ணவங்க அங்கிருந்த ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. அங்க நாட்டுக்கோழி குழம்பு, ஃபிஷ், நெல்லூர் சிக்கன் சும்மா வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்காங்க. அதோட ஃபுட் செமையா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற டைரியிலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இவங்க நியூயார்க்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா சென்னையில நடக்கிற கோலமாவு கோகிலா படத்தோட ஷூட்டிங்லயும் அங்கே ஜனவரியில ஸ்டார்ட் பண்ண போற அறிவழகன் படத்தோட ஷூட்டிங்லயும் கலந்துக்க போறாங்க. சரி, நயன்தாரா கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி இல்ல அட்மயர் பண்ற குவாலிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம ராஜ்மகேஷ், ரம்யா, பவித்ரா, ஜெகதீஷன், வாங், நிமிரா, தராசி டீ மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணலாம்.